Iubiram surat kumaru, iubiram surat kumaru, iubiram surat kumaru, भगवान श्री योगीराम सरत कुमार की जय। सर्वो योगीराम सरत कुमार नमस्ते। இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். நேற்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கதைகளின் மூலம் பேர் உண்மைகளை எல்லாம் மிக தெளிவாக சுவையாக எடுத்து சொல்ல முடிகிறது. அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள் புராண கதைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இளைஞன் ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்தான். அந்த நகரமாக இருப்பதனால் நாகரிகங்கள் வெகு வேகமாக முன்னேறும் இடமல்லவா. உலக அரங்கில் எந்தெந்த நாகரிகங்கள் அந்தந்த சமயத்தில் பாப்புலராக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாமும் கை கொண்டு நாமும் முன்னேறி இருப்பதாக நினைத்துக் கொள்வோம் அல்லவா. அந்த மாதிரி அந்த இளைஞன் அந்த நகரத்தில் குடியேறி இங்கு வசித்த பொழுது அவன் இருந்த இடத்தில் நிறைய கெட்ட நண்பர்கள், ஒழுக்கம் தவறிய மக்கள், அது தவிர ஏதேதோ வேண்டாத சிந்தனைகள் நிரம்பிய இடமாக இருந்தது. அவனுக்கு அது சற்று வருத்தமாக இருந்தது. எத்தனை முயற்சி செய்தாலும் அவனையும் அறியாமல் அந்த நண்பர்களின் கூட்டுறவில் இருக்கும்படி ஆயிற்று. அந்த நகரத்தினுடைய பல்வேறு இன்ஃப்ளூவன்சஸ் என்று சொல்வோம் அல்லவா, அந்த தாக்கங்களுக்கு அவனும் ஆட்பட்டான். பிறகு எப்படியாவது இதிலிருந்து விடுபட வேண்டும், ஒரு நல்வாழ்க்கை வாழ வேண்டும், உயர்ந்த சித்தரிகள் நமக்கு வர வேண்டும் என்று நினைத்து ஒரு மகாத்மாவை அணுகினான். அந்த மகாத்மா அவன் அப்படியெல்லாம் சொல்லி, சுவாமி என்னை இந்த பேட் கம்பெனியில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள், இந்த இன்ஃப்ளூவன்சஸ்ல இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மகாத்மா சிரித்து கொண்டார். அவனுக்கு அது சற்று வித்தியாசமாக தெரிந்தது. பிறகு அவர் சொன்னார், வா என்னுடன் நாம் தோட்டத்தில் சற்று நேரம் நடப்போம் என்று கூறி அழைத்து போனார். அப்பொழுது அந்த தோட்டத்தில் அந்த தோட்டக்காரன் உரங்களை எடுத்து அந்த செடிகளுக்கெல்லாம், அங்கிருக்கும் செடி கொடி மரங்களுக்கெல்லாம் போட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த உரங்களிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது. இந்த இளைஞனுக்கு அது தாங்க முடியவில்லை. நாம் இப்பொழுதெல்லாம் ஒரு மாஸ்க் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அவன் உடனே தன்னுடைய கைக்குட்டியை எடுத்து தன்னுடைய மூக்கின் மேல் கட்டிக்கொண்டான். சுவாமி என்ன இது, இவ்வளவு மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது என்று கேட்டான். உடனே அவர் சிரித்துக் கொண்டார். ஒரு புன்னகை பிறந்தான் அவனுக்கு. மறுபடியும் அது வித்தியாசமாகப்பட்டது. ஆயினும் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் மேலும் நடந்தார்கள். நடந்து ஒரு பகுதிக்கு வரும்பொழுது அங்கே வாசனை நறுமணம் மிக்க மலர்கள் நிரம்பிய தோட்டமாக இருந்தது. அப்பேற்பட்ட அழகிய வாசனைகள் பொருந்திய அந்த இடத்தில் அந்த சுகந்தம் அவன் மனதை கொள்ளை கொண்டது. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அதை நன்கு அனுபவிக்க அவன் கட்டிக்கொண்டிருக்கும் அந்த கைக்குட்டையை எடுத்தான். ஆனந்தமாக அந்த நறுமணத்தை அனுபவித்து அவன் சொன்னான், சுவாமி இப்பொழுது
எப்படி ஒரு நறுமணம் வீசும் இடமாக இருக்கிறது? எப்பேற்பட்ட நறுமணம்! அங்கே துர்நாற்றம் வீசியது, இங்கே நறுமணம் வீசுகிறது என்று சொன்னால், மறுபடியும் அந்த சுவாமி புன்னகை புரிந்தார். அவர் புன்னகை புரிவதில் ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் அந்த இளைஞன். சுவாமி, நான் கேட்கும் கேள்விக்கெல்லாம் ஏன் இப்படி புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் மனதிற்குள் ஒரு சந்தேகம், இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, நாம் எதை கேட்டாலும் இவர் புன்னகிக்கிறாரே என்று. அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், அப்பா அந்த இடத்தில் பார்த்தாயா, துர்நாற்றம் வீசும் உரங்களை இட்டு அந்த செடிகளை வளர்க்கிறார்கள். அந்த செடிகளும் கொடிகளும் மரங்களும் என்ன செய்கின்றன? அந்த துர்நாற்றம் மிக்க அந்த உரங்களை எப்பேற்பட்ட நறுமணம் வீசும் மலர்களாக ஆக்கிவிடுகின்றன அல்லவா? அந்த உரம் நாம் அதில் இடுவதனால் அந்த செடியானது அந்த உரத்தை வாங்கி அதை நல்ல விதமாக உபயோகித்து தனக்கு ஊட்டச்சக்தியாக எடுத்துக்கொண்டு அதையே நறுமணம் மிக்க மலர்களாக பூத்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மலரை நறுமணம் வீசும் ஒரு மலரை கையில் எடுத்தோமானால் அதை கசுக்கினால் கூட அதிலிருந்து நறுமணம் தானே வருகிறது. இது இயற்கை செய்யும் அற்புதம். ஆனால் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? ஏதேனும் வேண்டாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தால், அங்கு வேண்டாத பழக்கங்க வழக்கங்கள் இருந்தால், நம்மிடம் இருக்கும் நல்ல குணங்களையும் விட்டு அதன் தாக்கங்களை ஏற்று நாம் அந்த நாகரிகத்திற்குள் நுழைந்து விடுகிறோம். இந்த இயற்கையானது வேண்டாத விஷயங்களை கூட ஒரு நல்ல விஷயமாக மாற்றித் தருகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மிடம் இருக்கும் நல்ல குணங்களை கூட மற்றவர்களோடு சேர்ந்து, வேண்டாதவர்களோடு சேர்ந்து மாற்றி அதை கெட்ட குணங்களாக ஆக்கி கொண்டு விடுகிறோம். எப்படி ஒரு வித்தியாசம் பார்த்தாயா என்றார். அது அந்த இளைஞனுக்கு தலையில் அடித்தார் போல் இருந்தது. இது உண்மைதானே, அந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு புத்தியை இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியை வைத்து வேண்டாதவற்றையெல்லாம் ஒதுக்கி வேண்டியவற்றை ஈர்த்து வாழ்க்கையை மேன்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக எதெல்லாம் சுலபமாக இருக்கிறதோ, எளிமையாக இருக்கிறதோ, அதே சமயம் நமக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் நாம் ஈர்த்து நம்முடைய பழக்க வழக்கங்களையே மாற்றிக்கொண்டு விடுகிறோம். ஏனென்றால் இப்படி கெட்ட விஷயங்களில் நுழைவது சுலபமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்ட அந்த இளைஞன், சுவாமி எனக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்து விட்டீர்கள், எத்தனை மோசமான தாக்கங்களுக்கு நடுவே நாம் வாழ்ந்தாலும் நம்மிடம் இருக்கும் நல்ல குணங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த புத்தி இருக்கிறது. அந்த புத்தியை உபயோகித்து நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக சுற்றி இருக்கிறதையெல்லாம் காரணம் காட்டி நாமும் மோசமாக ஆகிவிடுகிறோம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆக அந்த புத்தியையே நாம் உபயோகித்து எப்படி துர்நாற்றம் வீசும் ஒரு உரத்தையே அந்த செடியானது உபயோகித்து நறுமணமுள்ள மலர்களாக அது கொடுக்கிறது, அழகழகான விதவிதமான தாவரங்களாக அவை ஆக்கிக் கொள்கின்றன. இப்பேற்பட்ட ஒரு புத்தியை நமக்கு கொடுத்தும் அதை நாம் உபயோகிக்காமல் ஏதேதோ மோகங்களில், மோகங்களுக்கு ஆட்பட்டு வாழ்க்கையே கெடுத்துக் கொள்கிறோம். ஆக இந்த புத்தியை நாம் எதற்கு உபயோகிக்க வேண்டும்? உறுதி, டிட்டர்மினேஷன், நேற்றைக்கு சொன்னோம் அல்லவா? ஒரு உயர்ந்த விஷயத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் உயர்ந்த விஷயம்
உயர்ந்த தர்மம் கடவுள்தான். ஆக கடவுளை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் நம் மனதை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு என்ன? கொடுமையான வெயில் நிலத்தில் உழுவதா? நம்முடைய மனம் என்னும் நிலத்தை நாம் உழ வேண்டும். அதற்கு பகவான் நமக்கு நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த நாமத்தை சொன்னால் உங்கள் மனம் தூய்மையாகும், இறைவனிடம் எளிதாக செல்ல முடியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக எத்தனை தாக்கங்கள், வேண்டாத தாக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றுக்கு நடுவேயும் நம்மால் நாமத்தை சொல்ல முடியும். அந்த நாமமானது நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளவதோ. ஆக இந்த படிப்பினையை நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டு வெளி காரணங்களை எல்லாம் காட்டி நாம் மோசமாக ஆவதற்கு செய்து கொள்ளாமல் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளையும் திருநாளாக ஆக்கிக்கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு தங்களுடைய பெரும் கருணையினால் இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் அவ்வளவு மோசமாக வன்முறை சம்பவங்கள் நடப்பதை பார்க்கிறோம். இந்த கெட்ட தாக்கங்கள் எல்லோர் மனதையும் ஆட்கொண்டு விடுகின்றது. தாங்கள் அப்படி செய்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் எல்லோரும் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் ஒருவராக மட்டுமே இதையெல்லாம் மாற்ற முடியும். தாங்கள் மீண்டும் மனித வாழ்க்கையில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை கொண்டு வந்து மக்கள் தார்மீக வாழ்க்கையில் இறைவனை நினைப்போடு வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த வன்முறை போர்களை தாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டே இருந்தோம். அதில் இப்பொழுது ஒரு நல்ல செய்திகள் காதில் வந்து விழுகின்றன. சிறைபிடித்து வைத்திருந்த அப்பாவி மக்களை விடுதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இருபுறமும். ஆக ஒரு வன்முறை போர் இப்பொழுது ஒரு நல்ல திட்டத்தில் முன்னேறியிருக்கிறது. அதே போல் இரண்டாவது போரையும் தாங்கள் நிறுத்த வேண்டும். அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். தாங்கள் இந்த உலகத்தை நன்கு ஆசீர்வதித்து மக்களுக்கிடையே இந்த போர் என்ற எண்ணமே எழாமல் செய்ய வேண்டும். திரும் திரும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். அந்த சுரங்க பாதையில் அகப்பட்டு கொண்ட இந்த தொழிலாளர்கள் நலமோடு இருக்கிறார்கள். அவர்களை விரைவிலேயே வெளியே கொண்டு வருவதற்காக எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் பெரிய முன்னேற்றமும் கண்டிருக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருப்போம். பகவான் எல்லாவற்றையும் விட தாங்கள் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அசுர எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அவைதான் இன்றைய வன்முறைக்கு காரணமாக இருக்கிறது. எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை தழுவினவர்களாக இருந்தாலும், எல்லோருமே ஊழ்வினைகளுக்கு உட்பட்டு ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இந்த கர்ம விதியானது இயற்கையின் நியதி, இறைவனின் நீதி. இதை நாம் பணமோ பதவியினாலோ வாங்கிவிட முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆயினும் இவற்றிற்கும் மேலே இந்த காரணமற்ற கருணை இருக்கிறது. அதற்கு நாம் அப்பீல் செய்து கொள்வோம். தங்களுடைய பெரும் கருணையான இந்த உலகத்தில் துன்பத்தில் வீழ்ந்துள்ள அத்தனை மக்களுக்கும் கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமற்று மற்றவர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களில் இருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும்.
தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாறு சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய ஸ்ரீகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து எங்கள் மனதை பண்படுத்தி கொள்ள வேண்டும். அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் எப்பொழுதும் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சத கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் அல்லவா? இப்பொழுது எங்கள் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கின்றது. உலகத்து ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. இதனால் மனமானது திரும் திரும் என்று இனம் தெரியாத ஒரு பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம் எல்லாவற்றிற்கு மேல் எதற்கெடுத்தாலும் துக்கம் கொண்டாடுது. இப்படி எத்தனை எத்தனையோ வேண்டாத உணர்ச்சிகளுக்கு ஆளாகி நம்முடைய தரத்தை நாமே குறைத்துக் கொள்கிறோம். இதனால் என்ன ஆகிறது? எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வாழ்வில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட்டு இல்லாத ஒரு குறையை பிடித்து கொண்டு அதை பெரிதாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி மருந்தில் வாழ்க்கை முடிகிறது. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இன்றைக்கு இந்த கதையில் பார்த்தோம், இயற்கையானது வேண்டாதவைகளையே எடுத்துக்கொண்டு அதை வேண்டிய பொருட்களாக மாற்றி தருகிறது. ஆனால் நாம் எவ்வளவு பெரிய புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார் பகவான், ஆயினும் அதை உபயோகித்து நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் வேண்டாதவைகளை இழுத்து போட்டுக்கொண்டு நம்மை மீண்டும் மீண்டும் மோசமாக்கிக் கொள்கிறோம். அதற்கு மருந்து நாமம் ஒன்றுதான். இந்த இறை நாமம் நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத தாக்கங்களை எல்லாம் அழிக்கவில்லை, நம் மனதை தூய்மையாக்க வல்லது. தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாவதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வேலை எங்கள் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை என்பதை உணர்ந்து அதை தங்களுக்கு சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையும் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்ம வினைகளினாலும் வருகிறது. ஆயினும் அது தங்களுடைய சங்கல்பம் இருப்பதனால் தங்களிடமிருந்து வரும் எதுவுமே கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆக வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் வேண்டாதவைகளாக பார்க்காமல் அதை பிடிவாதமாக ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று சில நாட்களிலேயே நமக்கு காட்டி கொடுத்துவிடும். அது நம்மை ஆன்மீக முன்னேற்றத்தில் கொண்டுவிடும். இறைவனிட நெருக்கத்தை கூட்டி வைக்கும். நாம் கடைசியில் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானமாக மாறி நம் மனதை தூய்மைப்படுத்துவதை காண்போம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கருணை உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் கட்டி அவைகளுக்கு நாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். Hey, you know,